அடுத்ததா 10th max chapter 3 ல exercise 3.13 பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ நாம பார்க்க போறது என்னன்னா சம் நம்பர் 5 தான். அதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, if the roots of the equation c square minus ab into x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac is equal to 0 are real and equal. சரிங்களா, அத என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனோட ரூட், அந்த ரூட்டோட நேச்சர் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கு அப்படின்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லனா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3ABCயா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரிங்களா, அப்ப அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது அப்படின்னா அந்த ரூட்டோட நேச்சர் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு ரூட்டோட நேச்சர் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்குன்னா நமக்கு என்ன கண்டிஷன், பி ஸ்கொயர் மைனஸ் 4ஏசி கண்டிப்பா நமக்கு என்னவா இருக்கும் ஜீரோவா தான் இருக்கும். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த கண்டிஷன் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணா அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஏபிசியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏங்கிறது எனக்கு என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு என்ன இருக்கு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு இருக்கு. டிங்கிறது என்னது அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் 2 இன்டோ மைனஸ் 2 இன்டோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. மைனஸ் பிளஸ் ஏபி கியூப்
மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இதனால ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாக்குறேன். ஏ பவர் ஃபோர் அப்படியே இருக்கட்டும். இங்க ஒரு பிசி இங்க மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் பிசி இருக்கு, இங்க ஒரு மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி இருக்கு, அப்ப டோட்டல் த்ரீ ஏ ஸ்கொயர் பிசி. இப்ப மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பிசி ஓகேங்களா. இப்ப பாருங்க பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்கு, கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைண்டர் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு பிளஸ் ஏ சி ஸ்கொயர் இருக்கு, ஏ சி கியூப் இருக்கு, பிளஸ் இங்க ஒரு ஏ பி கியூப் இருக்கு, இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுல எல்லாத்துலயும் பாருங்க எனக்கு ஏங்க ஒரு டேர்ம் இருக்கு, ஆனா ஒரு ஏவ காமனா வெளியில எடுத்து போறேன். அப்படி வெளியில எடுத்துனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்க வந்து ஏ கியூப் இருக்கும், ஒரு ஆர்டர் எழுத போறேன். அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா பி கியூப் பிளஸ் பி கியூப் மைனஸ், இதுல இருந்து ஒரு ஏவ மட்டும் எடுத்து அப்ப மிச்சம் ஒரு ஏ இருக்குமா, அப்ப த்ரீ ஏ பிசி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். இந்த ஜீரோங்கிறது ரெண்டுத்துக்குமே காமன் தனித்தனியே பிரிச்சு கொடுக்க போறேன். அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏ பிசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோவை ரெண்டு மல்டிபிளர் கூட ரெண்டு டேம் தனித்தனியே பிரிச்சு கொடுக்கலாம். இந்த மைனஸ் த்ரீ ஏ பிசி ஈக்குவல் கண்ட்ரி போற தனி கதை இருக்கும்னா பிளஸ் த்ரீ ஏ பிசியா மாறிடும். அப்ப ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் equal to 3 abc. So parna a is equal to 0 nu value kadichiruka illana a cube plus b cube plus c cube is equal to 3 abc appo inna value kadichiruka. So avanga sonna condition a is equal to 0 or a cube plus b cube plus c cube